ஆற்றல் மாறா விதியின்படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. ஆற்றல் ஆனது ஒரு வகையில் இருந்து மற்றொரு வகையாக மாறக்கூடியது. சுமார் 30-40 வருஷங்களாக ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே பார்த்தீங்கன்னா புதைப்படிவ எரிமம் அப்படின்னு சொல்லப்படுற ஃபாசில் ஃபியூல் பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. எந்த நாட்டில் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுற ஃபாசில் ஃபியூல் அதிகமாக இருந்ததோ அந்த நாடு தான் வந்து உலகத்திலே பவர்ஃபுல்லான நாடாக இருந்தது. ஆனால் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் நிலம் அது கிடையாது. ஆமாங்க, எலக்ட்ரிசிட்டி. இந்த மின்சாரத்தோட தேவை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த தேவைகளை ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கமும் பார்த்திங்கன்னா மின்சார உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. என்ன தான் இவங்க அதிகப்படுத்தினாலும் இன்னும் ஏகப்பட்ட கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த மின்சாரம் அப்படிங்கிறது முழுசாக சென்றடையலை. ஸோ எல்லா கிராமப்புற மக்களுக்கும் இந்த மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மின்சார உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மின்சாதன பொருட்களோட அளவு வந்து கம்மி. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மின்சாதன பொருட்களோட அளவு வந்து ரொம்ப அதிகம். இதனாலே வந்து மின்சார தேவைகள் வந்து அதிகமாகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு மின்சார தேவை அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடந்த 5 வருஷத்துக்கான உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த அளவுக்கு அத்தியாவசியமாக இருக்க இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்துடலாம். எனர்ஜியை நம்மளால் வந்து அழிக்கவும் முடியாது, அதே சமயத்தில் எனர்ஜியை நம்மளால் ஆக்கவும் முடியாது. எனர்ஜியை ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்மாக நம்மளால் கன்வெர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் இருக்க கெமிக்கல் எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜியை ஆக்கி தான் நம்ம வந்து பைக்கெலாம் ஓட்டிகிட்ருக்கோம். அந்த வகையில் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி தான். இந்த எனர்ஜியை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜியை நம்ம நிலக்கரியை ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக மாற்றி எரித்து அது வழியாக ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வச்சு தண்ணியை நீராவியாக்கி அந்த நீராவி மூலமாக வந்து ஜென்ரேட்டர் சுற்றி எலக்ட்ரிசிட்டியாக மாற்றிட்டுருக்கோம். குறிப்பாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து 60% இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி 1.9%லேருந்து 2.9% வர எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஹீட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து தெர்மல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதானே, அப்புறம் என்ன சட்டுப்புட்டு நிறைய பவர் பிளான்ட்டை கட்டி விட்டு நிலக்கரியை எரிச்சிட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிடலாமே அப்படி தான் நினைக்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனையே. கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விறகடுப்பில் யூஸ் பண்ணுற கொஞ்சம் கருக்கியை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகை வெளியே வரும். நம்ம கோல் பவர் பிளான்ட்டில் உதாரணத்துக்கு 800 பவர் பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 1.43 பில்லியன் டன் நிலக்கரியை வந்து எரிச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலக்கரி எவ்வளோ அளவுன்னு விஷுவலைஸ் பண்ண இதை நம்ம யானையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 கோடி யானைக்கு சமம். இவ்வளோ கோல் எரிக்கிறப்ப வர்ற புகையோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 டன் சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது 2,000 யானைக்கு சமமான சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வருது. அண்ட் 10,200 டன், அதாவது 2,040 யானைக்கு சமமான நைட்ரஜன் ஆக்சைடும், 37,000 டன், அதாவது 740,000 யானைக்கு சமமான கார்பன் டை ஆக்சைடும் வெளியே வருது. இந்த கோல் எமிஷனால் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 80,000 115,000 பேர்கிட்ட வந்து வருஷத்துக்கு இறந்துட்டுருக்காங்க. இறந்துட்டு மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தாண்டி சுவாச பிரச்சனைகள், இதய பிரச்சனை, மனரீதியான பாதிப்பு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட மரணத்துக்கு சமமான வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன் அதில் நம்ம கூட ஒரு ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் மீத்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை அதிகமாக ரிலீஸ் பண்ணாத நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் உள்ள பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெளியாகிற நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் வந்து நிறைய ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஸோ அந்த நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம ஒழுங்காக ஸ்டோர் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ கூடங்குளத்தில் கூட நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டர்லேருந்து வெளியே வர வேஸ்டேஜஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை. அதனால் இந்த வேஸ்டேஜஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக AFR அப்படின்னு சொல்லப்படுற அவே ஃப்ரம் ரியாக்டர் ஃபெசிலிட்டியை வந்து 2022 கட்டணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டால் ஏற்படுற ஆபத்தை விட கோல் பவர் பிளான்ட்டால் ஏற்படுற ஆபத்து வந்து அதிகமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக அதிகம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் நினச்சிட்ருப்போம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து தான் நிறைய ரேடியேஷன் வரும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. என்னென்னா
நல்லா மெயின்டைன் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வெளியே வர ரேடியேஷனை விட ஒரு கோல் பவர் பிளான்ட்லேருந்து வெளியே வர்ற ஹேஷால் ஏற்படுற ரேடியேஷன் வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இந்த பவர் பிளான்ட்லேருந்து வெளியே வர்ற க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சில சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் அதுக்கு தேவையான ஹீட் அண்ட் லைட்டு கிடைக்காமல் ஒழுங்காக வளராது. இந்த மாதிரி செடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் ஹவுஸ் ஒன்று கட்டிட்டு அதுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க. இப்படி வளர்க்குறப்ப என்னாகும்னா சன்லைட்டால் உள்ளே வர்ற ஹீட்டை வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும். ஸோ உள்ளே வார்மாகவே இருக்கும். இதனால் வந்து செடிகள்லாம் ஒழுங்காக வளரும். இதை தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் பூமிக்கு சூரியன் மூலமாக வர்ற ஹீட்டை பூமியோட சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி அட்மாஸ்ஃபியருக்கு போகும்போது இந்த வாட்டர் வேப்பர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் சேர்ந்து ஹீட்டை பூமியிலேருந்து வெளியே போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு பூமியோட வெப்பத்தை வந்து தக்க வச்சுக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம கரண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் காரு பைக்கு இண்டஸ்ட்ரீஸ்னு ரொம்ப யூஸ் பண்ணதுனால இந்த க்ரீன் ஹவுஸோட அளவு வந்து அட்மாஸ்ஃபியரில் அதிகமாகி பூமியோட வெப்பத்தை வந்து இன்னும் நம்ம ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.5 டிகிரிஸ் அளவுக்கு வந்து நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். இதை தான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். 1.5 டிகிரி தானே அதிகமாக இருக்குது, இதனால் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.5 டிகிரி அதிகமானதுனால நம்ம சென்னையோட டெம்பரேச்சர் கடந்த சில வருடங்களில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 60 வருஷத்தில் இதனால் போல்ஸில் கிட்டத்தட்ட 9,000 பில்லியன் டன்ஸ் வர ஐஸ் உருகி கடல் மட்டத்தோட அளவு பார்த்திங்கன்னா 27 மில்லிமீட்டர் வரை ரைஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா 2100 ரெண்டுலேருந்து 6 டிகிரி வரை டெம்பரேச்சரும், அதே சமயம் கடல் மட்டத்தோட அளவு வந்து 1-4 அடி வரை உயர வாய்ப்பு இருக்குன்னு நாசா ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி கடல் மட்டத்தோட அளவு அதிகமாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சென்னையே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வெனிஸுங்கிற சிட்டி பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கடல் மட்டம் அதிகமானதுனால அங்கே உள்ள மக்கள்லாம் ஒரு ஃப்ளோர் அளவுக்கு மேலே போகிறதுக்கான சூழ்நிலை ஒன்று உருவாயிடுச்சு. இதே நிலமை நீடிச்சிச்சு அப்படின்னா சென்னையோட டெம்பரேச்சர் 50 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வர, ஏன் அதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள டெம்பரேச்சருக்கே வந்து சென்னையில் தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. 50-60 வரை போச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.5 டிகிரி சென்டிகிரேட் அதிகமானதுனால எவ்வளோ பெரிய இம்பாக்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி குளோபல் வார்மிங்கால் வர பிரச்சனையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் 200 நாடுகள் சேர்ந்து 2016 பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2100 குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரிக்கு மேலே போகாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் தீர்மானம் போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் குளோபல் வார்மிங்கால் ஏற்படுற கிளைமேட் சேஞ்சை நம்மளால் தாங்கிக்கவே முடியல, இன்னொரு பக்கம் மின்சாரத்துக்கான தேவை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. சுற்றுப்புற சூழலை பாதிக்காமல் நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியாதா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இயற்கை மூலமாக கிடைக்கிற வளங்களை பயன்படுத்தியும் அதே சமயம் இயற்கை வளங்களையும் சுற்றுப்புற சூழலையும் வந்து பாதிக்காமல் நம்ம தயாரிக்கிற எனர்ஜியை தான் வந்து ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரினியூபிள் எனர்ஜி பக்கம் மாறத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செட்டப்புக்கு பேர் வந்து கிராவிட்டி லைட். இந்த லைட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் நீங்களே பார்க்கலாம் இங்கே ஒரு வெயிட் தொங்கிட்டு இருக்கு. இந்த வெயிட் வந்து கீழே போக போக பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கோலை யூஸ் பண்ணிட்டு தண்ணியை ஹீட் பண்ணி அதுலேருந்து வர ஸ்டீமால் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ என்விரான்மெண்ட்டில் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டு கீழே வர வர பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக கீழே இறங்குறதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகும். அந்த 20 மினிட்ஸ் வர பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ எரியறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. இந்த கிராவிட்டி லைட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளே சிம்பிளாக ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போய் பார்த்தலாம் வாங்க. செட்டப் ரெடி ஆகிறது வந்து இந்த கிராவிட்டி லைட் அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஜித் வந்து நமக்காக ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீல் ஒன்று இருக்குது அண்ட் ஒரு பெரிய வீல் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சின்ன வீலில் பார்த்தீங்கன்னா இந்த கயத்தை வந்து நம்ம சுற்றி வச்சுருக்கோம். அந்த கயத்தோட எண்டில் வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் பெரிய வீலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது. இந்த பெல்ட்டோட எண்டில் வந்து ஒரு ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த வெயிட்டை நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த கிராவிட்டி வந்து இந்த வெயிட்டை கீழே புல் பண்ணும். இதனால் இந்த ரெண்டு வீலும் சுத்த ஆரம்பிக்கும். அதனால் இந்த வீலில் கனெக்ட் ஆகிருக்க ஜென்ரேட்டர் சுத்த ஆரம்பித்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த லைட்டு கொடுக்கும். ஸோ லைட்டும் எரியும். ஸோ நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ஆற்றலை வந்து நம்மளால் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லை அண்ட் ரொம்ப கம்மியான செலவுலே வந்து நம்மளால் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ரினியூவல் எனர்ஜியோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். சரி, இது ரிலீஸ் பண்ணுறதா?
இதே மாதிரி சூரிய ஒளி, காற்று, தண்ணியிலேருந்து நிறைய விதத்தில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இதெல்லாம் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறதுல இருந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேட்டரி டெக்னாலஜி, காத்தாலையிலேருந்து வர்ற சவுண்டு, ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை ரொம்ப தூரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருந்தாலும் 2018 பார்த்தீங்கன்னா உலக லெவலில் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, சைனா, ஆஸ்திரேலியா, நார்வே, ஸ்வீடன், அல்பேனியா, ஐஸ்லாண்ட், பராகுவே, லிசோத்தோ, பூட்டான், இந்த மாதிரி நாடுகள்லாம் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக நார்வேயில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியில் 98% எலக்ட்ரிசிட்டி வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் தண்ணியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான் வந்து ஜாஸ்தி. இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நார்மலாக பெட்ரோல், டீசல் வெஹிக்கிளில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறதுக்காக நார்வீஜியன் ஈவி பாலிசி மூலியமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு நிறைய சலுகைகள் தராங்க. இதனால May 2018 230,000 பேட்டரி எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்தியாவில் டியூங்கிற சிட்டியில் பார்த்தீங்கன்னா பகலில் யூஸ் பண்ணுற 100% எலக்ட்ரிசிட்டியும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கமும் இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா 10,000-50,000 வரை ரூஃப் டாப்பில் வந்து சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மானியம் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ விஷயம் பண்ணதுனால இந்த சிட்டியில் மட்டும் வருஷத்துக்கு 13,000 டன் கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மின்சாரத்தில் வந்து 54% எலக்ட்ரிசிட்டி வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக அதிக பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். இதை நான் ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனும் நம்ம ஊர் மாதிரி வந்து தண்ணி பஞ்சு இருக்கிற ஒரு நாடு தான். அண்ட் அந்த நாட்டில் உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா அசிட்டிக் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்க ஒரு இடம். ஆனால் இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து க்ளீன் பண்ணி சுத்தமான தண்ணி மக்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தண்ணி பஞ்சம் இருந்த நாட்டிலிருந்து இப்போ தண்ணியை யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து அவங்க முன்னேறி இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் எங்கப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இந்தியா 5வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியில் 34.21% வந்து ரினியூவபிள் எனர்ஜி தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் மாதிரியே நம்ம ஊரில் இருக்க தண்ணி பிரச்சனை அண்டு காரு, பைக் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து வெளியே வர்ற அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறதுக்கு அண்டு தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரரான ஹைட்ரோ அண்ட் சோசியல் சயின்டிஸ்டான மிஸ்டர் ஏசி காமராஜ் ப்ரொப்போஸ் பண்ணுற நீர்வழிச்சாலை திட்டம் தான். இந்த ப்ராஜெக்ட் வழியாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1200 MW எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் காரு, பைக் யூசேஜ் கம்மியாக்கி நீர்வழிச்சாலை வழியாக போக்குவரத்து அதிகமாகும். இதனால் க்ரீன் ஹவுஸ் எமிஷனும் கம்மியாகி முக்கியமாக இப்போ நிலவிட்டுருக்க தண்ணி பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றியான விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெனியூவல் எனர்ஜி மேலே மக்கள் காட்டுற ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இளைஞர்களும் சரி, இதுக்கு மேலே வரப்போகிற நம்மளோட சந்ததியினரும் சரி, அவங்களெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி மேலே கான்சன்ட்ரேட் பண்ண வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் ரிசர்ச்சும் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிக்காக நம்ம வந்து வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக ஒரு டெவலப்ட் நேஷன் ஆக முடியும். அண்ட் இந்தியா சூப்பர் பவர் ஆகிறதும் உறுதி. நன்றி.